ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு டாட்டா தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சி ஷார்ப்பில் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் மெத்தட் பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். எக்ஸ்டென்ஷன் மெத்தட்னா என்ன, அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ஜென்ரிக் ஃபார்மெட் என்ன, அதை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறது முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் மெத்தட் பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த நாலு பாயிண்ட்ஸையுமே வந்து அப்படியே ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி பார்த்துடலாம். ஸோ இதை கொஞ்சம் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து என்ன என்ன பர்பஸுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதாவது எக்ஸ்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் டைப் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த டைப்பில் வந்து ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் டைப்பில் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட்ஸை வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் எக்ஸிஸ்டிங் டைப் வந்து மாடிஃபை பண்ணாமலே சில மெத்தட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தடோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேட்டிக் மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டேட்டிக் மெத்தட் வந்து ஒரு ஸ்டேட்டிக் அண்ட் நான் ஜென்ரிக் கிளாஸுக்குள்ள தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது வந்து அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜென்ரிக் ஃபார்மெட்டை வந்து நாங்கள் மூணாவது பாயிண்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டாவது பாயிண்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்டேட்டிக் மெத்தடாக இருக்கும். ஸோ அதனால ஸ்டேட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு வரும். அதுக்கடுத்து வந்து ஒரு மெத்தட்னா ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிட்டர்ன் டைப்பை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். அடுத்து வந்து மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுப்போம், கரெக்ட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து காமன் தான், மற்ற மெத்தட் மாதிரியே சாதாரண ஒரு சி ஷார்ப் மெத்தட் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னா, அந்த பேராமீட்டர் லிஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும்தான் அந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். அங்கே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அதாவது எக்ஸிஸ்டிங் டைப் ஒன்று மாடிஃபை பண்ணாமல் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை. ஸோ அந்த பர்டிகுலர் டைப்போட அந்த டைப்பை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்னோ கூட ஆன் டைப். ஸோ நீங்கள் எந்த டைப் மேலே இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடை நீங்கள் இன்வோக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைப்போட நேம் கொடுக்கணும். அதாவது உங்களோட எக்ஸிஸ்டிங் டைப்போட நேம் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து திஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், அந்த டைப்போட ஒரு வேரியபிள் நேம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த நார்மலான ஒரு மெத்தடுக்கும் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கும் உள்ளே இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸே இதுதான். ஸோ என்ன டைப்பில் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த அந்த டைப்பு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி முக்கியமான திஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கமாக நீங்கள் பேராமீட்டர் லிஸ்ட்டு பாஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, மற்ற மெத்தட்ஸில் இன்ட் ஏ இல்லை ஸ்ட்ரிங் பி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பேராமீட்டர் லிஸ்ட்டை வரிசையாக நீங்கள் வந்து என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன மெத்தட்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு பாஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்து வரிசையாக நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இதை கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மெத்தட் மாதிரி தான் கால் பண்ணுவீங்க. அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்டென்ஷன் மெத்தடோட நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, நம்ம எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து ஒரு ஸ்டேட்டிக் மெத்தட்னு ரெண்டு மூணு பாயிண்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டா. ஸோ ஈவன் தான் அது வந்து ஒரு ஸ்டேட்டிக் மெத்தடாக இருந்தாலும், அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் வந்து நார்மலான இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மாதிரி தான் கால் பண்ணுவீங்க. ஒரு டைப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு நார்மல் மெத்தடை கால் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு கிளாஸுக்குள்ளே உள்ள ஒரு நார்மல் மெத்தடை வந்து அப்படி தான் கால் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடையும் நீங்கள் கால் பண்ணுவீங்க, ஈவன்தோ இது ஸ்டேட்டிக்காக இருந்தாலும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி பார்த்துடலாம். ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது எக்ஸ்டென்ஷன் மெத்தடை பொறுத்தவரை. ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கிறிஸ்பாக வந்து இந்த நாலு பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு
ஒரு டைப் கிரியேட் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. இந்த டைப்போட பேர் வந்து நான் கால்குலேட்டர் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்குள்ள வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ என்னோட சினாரியோ என்ன அப்படின்னா, நான் இன்னொரு ரெண்டு மெத்தடை வந்து நான் இந்த கிளாஸுக்குள்ள வந்து ஆட் பண்ணும், ஆனால் இந்த பர்டிகுலர் டைப்பை வந்து நான் வந்து டச் பண்ண, அதாவது மாடிஃபை பண்ண விரும்பலை. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, நான் வந்து அப்போ நான் எக்ஸ்டென்ஷன் மெத்தடோட ஃப்ளெக்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோல தான் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு போவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த எக்ஸிஸ்டிங் டைப்பை வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணோம்னா, அதுக்கு பதிலாக நான் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு போகிறேன். ஸோ என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்டேட்டிக் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்டிக் கிளாஸ் வந்து கிளாஸோட நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா, கால்குலேட்டர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டேட்டிக் அப்படிங்கிற கீவேர்டோட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டிக் கிளாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்டிக் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான், இப்படி தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படிங்கிற ரெண்டு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தோம், அதுவும் நம்மளோட கீழே உள்ள தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்ன, ஸ்டேட்டிக் மெத்தடாக இருக்கணும், அதோட ரிட்டர்ன் டைப் ப்ளஸ் அந்த மெத்தடுக்கான நேம். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர். அதாவது மற்ற நார்மல் மெத்தட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மெத்தடை எந்த டைப் மேலே நீங்கள் இன்வோக் பண்ண போகிறீங்க, எந்த டைப் மேலே நீங்கள் கால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பாஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டைப்போட நேம் வந்து கால்குலேட்டர். ஸோ அந்த டைப்போட டைப்பை வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி திஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணும். அதுக்கடுத்து நார்மலாக வந்து நம்ம என்னென்ன பேராமீட்டர் லிஸ்ட் பை டிஃபால்ட்டாக நம்ம பாஸ் பண்ண வேண்டியது என்னென்னமோ அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வரிசையாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் எந்த டைப் மேலே இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் கால் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைப்பை திஸ் அப்படிங்கிற கீவேர்டோட நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மேண்டட்டரியான ஒரு ரிக்குயர்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் மெத்தடை பொறுத்தவரை. ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டிக் கிளாஸ் கிரியேட் பண்ணி ஸ்டேட்டிக் மெத்தட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அது ஸ்டேட்டிக் மெத்தடாக எக்ஸ்டென்ஷன் மெத்தட் இருந்தாலும் அதை வந்து ஒரு நார்மலான இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மாதிரி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம எப்படி கால் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மெயின் மெத்தடுக்குள்ளே வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கால்குலேட்டர் அப்படிங்கிறதுல நான் இந்த இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும் என்னால். ஸோ நான் இப்போ வந்து கால்குலேட்டர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே கால் ஓபிஜே அப்படின்னு நான் வச்சுட்டு டாட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேட்டர் கிளாஸில் இருக்கிற அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு டிஃபைன் டிஸ்பிளே ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட் மட்டும் எப்படி உங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன டவுன் ஆரோ போட்டு அதை டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தான் வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து உங்களுக்கு டினோட் பண்ணும். ஓகேங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் வந்து நீங்கள் லிங்க் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு எக்ஸ்டென்ஷன் மெத்தட் நம்மளுக்கு இந்த இதில் இருக்கு, இந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கு. ஒன்று வந்து டிவிஷன், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் கால் பண்ணுறேன். ஸோ 5.5. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஈவன் தோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற இடத்துல எக்ஸ்டென்ஷன் மெத்தட் டிஃபைன் பண்ணிக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து மூணு பேராமீட்டர் பாஸ் பண்ணிப்போம், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணுற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அது என்ன டைப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியாச்சு எந்த டைப் மேலே இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடை கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம அந்த டைப்பை இங்கே சொல்ல தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் நார்மலான பேராமீட்டர் லிஸ்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அதாவது இங்கே நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு நார்மல் மெத்தடை வந்து கால் பண்ணுறப்ப என்னென்ன இருக்கோ அத்தனையும் இங்கே பாஸ் பண்ணுங்க. இங்கே எக்ஸ்டென்ஷன் மெத்தடை பொறுத்தவரை அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடலாம். இல்லை அதுக்கடுத்து வந்து நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கால் ஓபிஜிலேயே நத்து நார்மலாக இருக்கிற அடிஷன் மெத்தடையும் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளேயும் வந்து 3.4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்டென்ஷன் மெத்தடையும்
இந்த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் மேலே, அதாவது எக்ஸிஸ்டிங் டைப் மேலே கால் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நார்மலான அந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் உள்ள மெத்தடையும் நான் நார்மலாக எப்படி கால் பண்ணுறோம், அதாவது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மாதிரி தான் நான் கால் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் மெத்தடையும் நான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மாதிரி தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸாக அந்த பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்தது, கரெக்டுங்களா, நாலாவது பாயிண்டில். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம சின்னதாக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம், உங்களுக்கு அதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இதில் ஈஸியாக கிடைக்கும். டீபக் பண்ணியே பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம டீபக் பண்ணுறோம். ஸோ டீபக் பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சாரி கால்குலேட்டர் அப்படிங்கிற அந்த டைப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட் மேலே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து கால்குலேட்டர் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற மெத்தடை எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து அடிஷன், அடிஷன் வந்து கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கால்குலேட்டர் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே ட்ரேஸ் பண்ணுறோம் நம்ம இங்கெல்லாம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ வந்து இன்னொரு சின்ன, அதாவது நான் இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடை படிக்கும்போது சில கேள்விகள்லாம் வந்திருந்தது. ஸோ அதையும் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்டில் வந்து ஏற்கனவே வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்குள்ளேயும் நான் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து என்னால் வைக்க முடியும் அபிவியஸாக, ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சுட்டு நான் கால் பண்ணும்போது எது கால் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்டில் ஏற்கனவே வந்து இப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடையும் வந்து நான் அதே மெத்தடை வந்து இங்கேயும் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கால் பண்ணினேன் அப்படின்னா, இங்கே நான் மல்டிப்ளிகேஷனை கால் பண்ணிருக்கேன், இப்போ வந்து எது கால் ஆகும் அப்படின்னா அபிவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கால்குலேட்டர் பேஸ், அதாவது இந்த இந்த எக்ஸிஸ்டிங் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்புக்குள்ளே உள்ள இந்த மல்டிப்ளிகேஷன் தான் கால் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்குள்ளே உள்ள இந்த மல்டிப்ளிகேஷன் கால் ஆகாது. ஸோ எப்பயுமே ப்ரையாரிட்டி வந்து எங்கே போகும் அப்படின்னா, உங்களோட எக்ஸிஸ்டிங் டைப்புக்கு தான் போகுமே தவிர உங்களோட எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி சினாரியோவில். ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ டீபக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா. நான் ரன் பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று கிளாஸில் பேஸ் கிளாஸ்லையும் இருக்குது, அதாவது பேஸ் டைப்பில் எக்ஸிஸ்டிங் டைப்லையும் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் டைப்லையும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது கால்குலேட்டர் அப்படிங்கிற டைப்புக்கு, இதில் மல்டிப்ளிகேஷன் கால் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் அப்படிங்கிற அந்த டைப்பில் உள்ள மல்டிப்ளிகேஷன் தான் கால் ஆகும், இந்த கால்குலேட்டர் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள உள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட் கால் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அதோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், உங்களோட இதை கன்வே பண்ண நினச்சேன். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம்லேயே அதை நம்ம இது பண்ணி பார்த்துட்றோம், அவ்வளோதான். இன்னொரு அடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம், அதாவது எப்பயுமே வந்து இந்த கிளாஸில் தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். இல்லை நம்ம கிளாஸில் மட்டும் கிடையாது, அதை வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு ஒரு டைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுலேயும் வந்து அந்த கான்செப்ட்லேயும் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தடை கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் இந்த லிங்க் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சி ஷார்ப்பில் இருக்கிற லிங்க் அப்படிங்கிற கான்செப்டை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த இதெல்லாம் வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் டைப்லாம் வந்து நம்ம மினிமம் இது பண்ணி விட்டுறேன், கொலாப்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், இதோட நேம் வந்து ஐ கால்க் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு சின்ன மெத்தடு, சிம்பிள் மெத்தட் வச்சுக்கிறேன், ஆட் அப்படிங்கிற மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே நான் மாடிஃபை பண்ணாமலே இன்னொரு டைப்பை வந்து நான் இன்னொரு மெத்தடை வந்து ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் மெத்தட் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்டேட்டிக் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டிக் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஐ கால்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டைப்பை சொல்லணும். ஸோ அந்த டைப் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்டர்ஃபேஸை சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த திஸ் கீவேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதை அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நார்மலாக வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் இதுக்குள்ளே பாஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து டிவைட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்டென்ஷன் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். எந்த டைப் மேலே அப்படின்னா ஐ கால்க் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ் டைப் மேலே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சிம்பிள் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஐ கால்க் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து அடிஷனுக்கு வந்து இந்த ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து டெஃபனிஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் உள்ள எக்ஸ்டென்ஷன் மெத்தடை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு இந்த ஐ கால்க்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓபிஜே அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த இன்டர்ஃபேஸை வந்து எது எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோ அந்த கிளாஸை வச்சு நம்ம இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஜே அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து லிஸ்டட் ஆகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக ஆட் அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் கால் பண்ண முடியும். இந்த ஆடில் வந்து 5.5 நான் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக எப்படி எக்ஸ்டென்ஷன் மெத்தடை எப்படி நீங்கள் நார்மலாக நம்ம முன்னாடி இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட் கால் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கால் பண்ணிப்பீங்க. ஸோ இன்டர்ஃபேஸுக்கும் நீங்கள் கால் பண்ணும்போது எந்த விதமான டிஃபரன்ஸும் வராது. எக்ஸ்டென்ஷன் மெத்தடை பொறுத்தவரை நார்மல் மெத்தடை கால் பண்ணுற மாதிரி தான் கால் பண்ணிப்பீங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட்லாம் வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக இந்த டிவைட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ இந்த டிவைட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டிக் கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். நார்மலாக எப்படி கிளாஸுக்கெல்லாம் நம்ம கால் பண்ணுவோம் அதே மாதிரி தான் கால் பண்ணுவோம். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஹேட் மெத்தட் கால் பண்ணும்போது இந்த கிளாஸ் சிம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே போய் கால் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் வந்து எப்படி எக்ஸ்டென்ஷன் மெத்தட் கிரியேட் பண்ணுறது அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது கிளாஸ்லேயும் இன்டர்ஃபேஸ்லேயும் வந்து எப்படி எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக புரிய வச்சுருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை என்ன பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதை எப்படி கால் பண்ணுறது, அதோட டிஃபரன்ஸ், அதாவது நார்மல் மெத்தடுக்கும் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம்ங்க. ஸ்டே சேஃப். பை.